மேஷராசிக்காரங்களுக்கு அவர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி வந்து இப்போ 11 இடம் பாதகஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். அப்போ என்னாகும், டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் ஒன் பாசிட்டிவ். திடீர் யோகங்கள், வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள், அவங்கவுங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, வீடு வாங்கணும், இஎம்ஐயை கட்டி முடிக்கணும், இந்த வண்டியை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இது மாதிரி எந்த லிஸ்ட்டு வச்சுருந்தாலும் அந்த லிஸ்ட்டெல்லாம் இனிமேல் வந்து டிக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய குடுப்பனை அப்படின்னே சொல்லலாம். அயல் நாட்டுக்கு போகிற யோகம் கூட இருக்குது அப்படின்னு நிச்சயமாக உண்டு. அயல் நாட்டில் இருக்கிறவங்க சொந்த நாடு திரும்பி சொந்த தொழில் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது. ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இருக்கும்போது நாம ஏன் அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொட்டணும், நாமே ஏன் ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது, சொந்த ஊரில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு, சொந்த நாட்டில் வந்து பெருசாக வரக்கூடிய அமைப்பு, அதெல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. பர்சன்டேஜ் வைஸ் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? மேஷராசி முதலிடம் அப்படின்னு நாம் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 90% வரைக்குமே மேஷராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல இப்போ வந்து பயிற்சி அடைகிறார்.